ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு விஏஓ ஆஃபீஸில் விஏஓக்கு உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th, 10th டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, 12th என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில். இது டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸோ அப்படிலாம் எதுவும் நினைக்கவே வேண்டாம். முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலை. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்காணல் மட்டும் வச்சுருந்தா ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 20 டிசம்பர் 2023 சாயந்தரம் 5 மணி தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்க லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வர எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் அதுலேயே இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சா போதும். மொத்தம் 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20 டிசம்பர் 2023 சாயந்தரம் 5:45 தான் லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய புகைப்படம் ஒட்டணும், அது மேலே மறக்காமல் உங்கள் கையெழுத்து ஒட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல விண்ணப்பதாரன் பெயர், உங்களுடைய பெயர், அடுத்தது தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட நிலையான முகவரி, இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக், தாலுக், பின்கோடு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது விண்ணப்பதாரின் விவரம், அதாவது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த இடத்துல பிறந்த தேதி, டேட், மந்த், இயர்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, எந்த கம்யூனிட்டியோ அதுக்கு நேராக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்கள் கம்யூனிட்டி எதுவோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல மதம் மற்றும் சாதி உட்பிரிவு என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து வேலைவாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருப்பின் அப்படின்னு. ஓகேங்களா, இதில் ஏதாவது முன்னறிவும் சேர நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இதில் டிக் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவை, விதவை அவங்க இதில்னா டிக் பண்ணிக்கோங்க. இந்த இதே மாதிரி முன்னுரிமை உள்ளோர், உடல் ஊனமுற்றோர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுறீங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சு அனுப்பணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் வச்சுட்டு நீங்கள் இங்கே டிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, இவ்வளோதான், நீங்கள் என்னென்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோதான், சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. டிசி வைக்க சொல்லியிருக்காங்க, 10th மார்க் ஷீட் வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸு 8th தான். ஸோ நீங்கள் 8th இருந்துச்சுன்னா வைங்க, இல்லை அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் சரி நீங்கள் 10th வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சாதி சான்று, கம்யூனிட்டி சான்று என்னென்னு வைங்க. அதுக்கப்புறம் இருப்பிட சான்று, அதுக்கு ஆதார் அட்டையோ வாக்காளர் அட்டையோ குடும்ப அட்டை, வீட்டு வரிசை, இதில் ஏதாவது ஒன்று வைங்க. முன்னுரிமை இந்த இடத்துல மேலே சொல்லியிருந்தோம், இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வைங்க, மற்றவங்களாம் வைக்கணும்னு தேவையில்லை, அதில் இருக்கவங்க மட்டும் வைக்கணும். அதுக்கடுத்தது இந்த இடத்துல கடைசியாக ஒரு எம்டி போஸ்டல் கவரில் 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டி, அது மேலே மறக்காமல் உங்களுடைய அட்ரஸ் எழுதி மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பணும். ஏன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலிமா தான், எக்ஸாம் இல்லை.
ஸோ இன்டர்வியூக்கான கால் லெட்டர் இந்த தபால் மூலிமா தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் இது கேட்டிருக்காங்க, மறக்காமல் அதையும் வச்சு அனுப்பிச்சுக்கோங்க. உறுதிமொழியை கிளியராக படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல இடம் மற்றும் நாள் என்னங்கிறத படிச்சுட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் இந்த இடத்துல சிம்பிளாக உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. சிக்னேச்சரை போட்டுட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போட்டு அனுப்புங்க, சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ மறக்காமல் இதை போட்டு அனுப்புங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 to 50,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, அதாவது ஜென்ரல் கேட்டகரினா 18 to 32, ஓபிசினா 18 to 34, எஸ்சி எஸ்சி எஸ்டினா நீங்கள் 18 to 37 வயதுனால அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. லாஸ்ட் டேட் 20 December 2023 சாயந்தரம் 5:45 கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க வர எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணுங்கிறதையும் பார்த்துட்டோம். எந்த அட்ரஸுக்கு என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கூட ஊரிய சான்றுகளின் சான்றப்பம் விட்டு நகல்களுடன் அலுவலக வேலை நாட்களில் மறக்காமல் நீங்கள் அனுப்புறதுல எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. 27/11/2023 அன்று முதல் 20 December 2023 பிற்பகல் 5:45 வரை குன்னூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஊர வளர்ச்சி பிரிவில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் தபால் மூலிமா அனுப்பினாலும் சரி, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 20 December 2023 சாயந்தரம் 5:45 நீங்கள் அனுப்பணும், அதுதான் உங்களுக்கான லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இது அலுவலக உதவியாளர். வாங்க இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், இதுலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எப்போ இருந்து அறிவிச்சாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அதே மாதிரி அந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இங்கே அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் வேலைக்காக. ஓகேங்களா? ஸ்டார்டிங் டேட், என் டேட், அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே இதிலே இருக்குது. குன்னூர் பஞ்சாயத்து யூனியனில் தான் இந்த வேலை வாய்ப்பு. ஸோ தகுதி விருப்பம் இருக்குது, யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்பு. அவ்வளோதான் மக்களே, முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுக்குதுங்க, நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.